வணக்கம் சொந்தங்களே, நான் இப்ப தேனி மாவட்டம் கடமல்குண்டு அருகில் ஆனை கஜம் அருவிக்கு வந்திருக்கேன். ஆனை கஜம் அருவி தேனியிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்திலையும் கடமல்குண்டிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்திலையும் அமைஞ்சிருக்கு. நான் இப்போ கடமல்குண்டில் இருந்து ஆனை கஜம் அருவிக்கு போயிட்டு இருக்கேன். கோடை காலத்திலையும் பசுமையான மலைகளை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பகுதிகள் முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த பகுதிகள் தான். இப்போ உப்புத்தறை கிராமத்துக்கு வந்துட்டேன். இங்கே இருந்து அருவிக்கு 1 கிலோமீட்டர் தூரம் மலைப்பாதையில் நடந்து போகணும். இதுதான் முந்திரி மரம். பசுமையான மரத்தில் சிவப்பு கலரில் இருக்கிறது அந்தி மாம்பழம்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. இந்த பழம் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பழத்தில் இருந்து பிரித்து முந்திர பருப்பை மட்டும் தனியே எடுத்துருவாங்க. இப்போ மலை அடிவாரத்தில் இருக்க முந்திரி காட்டில் இருக்கும். இன்னும் கொஞ்ச தூரம் போகணும் அருவிக்கு. நான் மலைப்பாதைக்கு வந்துட்டேன். பசுமையான மலையில் நடந்து போகிறது ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஆனை கஜம் அருவிக்கு வந்துட்டேன். அருவி பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இந்த அருவியில் நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. பசுமையான சூழலில் ஆனை கஜம் அருவி ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. ஆனைகஜம் ஒரு அருவி இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. ஆனைகஜம் அருவி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த அருவி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. நான் ரொம்ப நேரம் இந்த அருவியோட அழகை பார்த்து ரசிச்சேன். நீங்க எல்லாருமே செம கண்டன்ட் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ அருவிக்கு மேலே வந்துட்டேன். இந்த பகுதியில் உங்களுக்கு நல்லா நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் குளிங்க, ஏன்னா இங்கே ஆழம் ரொம்ப அதிகம். நீங்கள் இந்த அருவிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீச்சல் தெரியலன்னா பாதுகாப்பான இடத்துல மட்டும் குளிங்க. இங்கே இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப நல்லா நீச்சல் தெரியும். அதனால அவங்க ஆழமான பகுதியில் குளிக்கிறாங்க.
இப்போ அருவிக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. மொத்தத்துல ஆனகஜம் அருவி இயற்கை சூழலில் அமைந்த நீச்சல் குளம். ஆனகஜம் அருவி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து என்ஜாய் பண்றதுக்கு ஆனகஜம் ஒரு நல்ல பிளேஸ். ஓகே, நன்றி சொந்தங்களே, உங்களை மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணகுமார் ரவிச்சந்திரன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.